அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله Every time when I'm awake All things that I see I know it's hard to believe But it's from the Almighty When the leaves fall from the tree Every plant that grows on land When the waves flow in the sea It's by His command ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن ابن عباس رضي الله عنهما قال حسبنا الله ونعم الوكيل قالها ابراهيم عليه السلام حين ألقي في النار وقالها محمد صلى الله عليه وسلم حين قالوا له ان الناس قد جمعوا لكم فاخشوهم وزادهم ايمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆதமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், நசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம், நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் அளப்பெரிய கருணை பாக்கியமும் வரக்கத்தும் நிறைந்த ரமலானுடைய சங்கையான காலம் நம்மை சந்தித்திருக்கிறது. உலகத்திலே ஒரு ரமலான் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா ஞாபகத்துக்களையும் கிடைக்க பெறுவதற்கு துணை நிற்கிற ஒரு மாதம் ஒரு ரமலான் கிடைக்கிறது என்று சொன்னால் என்னென்ன தேவையோ அனைத்தையும் கிடைப்பதற்கு இந்த மாதத்தை சாலிகைகள் பயன்படுத்தினார்கள். ரமலானை வைத்து அடுத்த காலத்தை அழகுபடுத்துவது, ரமலானை வைத்து அடுத்த காலத்திற்கு திட்டமிடுதல், ரமலானை வைத்து அடுத்த காலத்தினுடைய நமது வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லுதல் அனைத்திற்கும் அல்லாஹ் ரமலானை காரணமாக்கி இருக்கிறான்.
நம்முடைய அடுத்த கட்ட நகர்வை எப்படி ஆக்கணுங்கிறதுக்கு ரமலான் கிடைத்திருக்கிறது. இதை எவ்வளவு தூரம் நாம் சிறப்புப்படுத்துவோமோ அவ்வளவு தூரம் அடுத்த காலம் அழகாது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாம். அடுத்த காலத்தில் என்ன நமக்கு தேவை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரமலானில் நீ கேட்டுவிடு, அடுத்த காலத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான். கேட்கிற காலம் ரமலான். நமக்கு இது ஒரு பெரிய பொக்கிஷம். நாளைய என் வாழ்க்கை என்ன, நாளைய என் வாழ்க்கை என்ன, நாளை நான் எப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருக்கணும் என்பதற்கு தரப்பட்டிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு தான் ரமலான். இதை நீங்கள் எவ்வளவு தூரம் அழகுபடுத்துவீர்களோ, அடுத்தடுத்த உங்கள் நகர்வுகளுக்கு நீங்கள் திட்டமிட்டு அல்லாட்ட கேட்டால், இன்ஷா அல்லாஹ் இப்ப புக் பண்ணிடுறது, சாணியங்கள் புக்கிங் பண்ணியிருப்பான், எனக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, இன்ன தொழில்துறை, இன்னென்ன காரியம், குடும்பத்தில் இப்படி இப்படி மாற்றங்கள், எல்லாவற்றையும் எழுதி வைத்திருப்பார்கள். ரமலான்ல உட்கார்ந்து அத்தனையும் கேட்பார்கள். 10 நிமிஷம் தூங்கிட்டு எழுந்திருச்சு கையெந்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மாதம் ரமலான். குறிப்பாக சஹருடைய நேரம் கேட்டதெல்லாம் கிடைக்கும், இஃப்தாருடைய நேரம் கேட்டதெல்லாம் கிடைக்கும். நோன்பு திறக்கும் நேரமும் சஹர் வைக்கும் நேரமும் அது நீங்களாக நோன்பு நோற்று இருக்கிற அந்த 11 மணி 11.5 மணி நேரம் என்ன கேட்டாலும் எப்போது கேட்டால், கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதணும் அப்புறம் துவா செய்யணும், கொஞ்ச நேரம் படுக்கிறோம் எழுந்திருந்து துவா செய்யணும். எனவே நல்ல நீங்கள் மனதில் புரிந்து கொள்ளுங்கள், அடுத்தடுத்த நமது வாழ்க்கையினுடைய அருமையான காலங்களை கட்டங்களை, நமது உயர்வுகள், நமது அந்தஸ்துகள், நமது சம்பந்தமான என்ன நடக்க வேண்டுமோ அத்தனைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு பொற்காலமாக ரமலான் தரப்பட்டது. இதில் நீங்கள் எப்படி நடக்க போகிறீர்கள், எவ்வளவு அழகுபடுத்த போகிறீர்கள், எவ்வளவு அமல் செய்ய போகிறீர்கள், உங்கள் காலத்திற்காக எப்படி பிரார்த்திக்க போகிறீர்கள், உங்கள் கையில் தரப்பட்டிருக்க. அல்லாஹ் இதை சரியாக்கிக் கொள்ள தௌஃபீக் செய்வார்கள். அப்படிப்பட்ட காலத்தை சந்தித்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்று நம்முடைய இந்த புகாரி ஷரீஃபின் தொடர் துவக்கமாக ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டு பெண்களுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அவர்களும் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கையும் கூட எல்லா வகையிலும் குடும்ப ரீதியாக அழகாகிவிடும். அதனால் அவங்களை ரொம்ப நீங்க பயன்படுத்தி இங்கே அழைத்து வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இன்று துவக்கம் செய்கிறோம். முதல் விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமான பகுதி பாதுகாப்பு சம்பந்தமாக. உலகத்தில் இன்றைக்கு தேவை பாதுகாப்பு, எங்க போனாலும் பாதுகாப்பு, வீட்டிலும் கூட பாதுகாப்பு தேவை, பள்ளிவாசலிலும் பாதுகாப்பு தேவை, பயணங்களிலும் பாதுகாப்பு தேவை. வாழ்க்கையினுடைய அனைத்து பகுதிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி பாதுகாப்பு. பாதுகாப்பு விஷயத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை சரி செய்கிறார்கள், நம்முடைய எண்ணங்களை இதை கொஞ்சம் அழகுபடுத்துறார். பாதுகாப்பு விஷயத்துல இன்றைக்கு நமக்கு ரொம்ப பலகீனமான எண்ணங்கள் இருக்கிறது, அந்த எண்ணத்தை ரொம்ப வன்மையாக சாடுகிறார்கள் ஸல்லல்லாஹு. பாதுகாப்பு குறித்தாக நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய பலகீனத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டிக்கிறார். இப்ப நமக்கு தேவை பாதுகாப்பு தேவை, நாட்டினுடைய அசாதாரணமான இந்த நிலையில் பாதுகாப்பு பெறணும், எல்லா இடங்களிலையும் பாதுகாப்போடு வாழணும், நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், நம்ம பெண் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும், வெளிநாடுகளிலே வாழ்கிற வசிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு, எல்லா வகையான பாதுகாப்பு தேவை. அடலாகிய சோதனைகள், புவி சம்பந்தப்பட்ட சோதனைகள், இவைகளிலிருந்து பாதுகாப்பு, விஷத்தந்துகளிலே இருந்து பாதுகாப்பு, எதிரிகளிலே இருந்து பாதுகாப்பு, எல்லா வகையான பாதுகாப்புக்கும் காத்தமும் நபியின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக அதற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பா ஒரு அருமையான ஹதீஸை சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் சொல்லப்பட்டது, நாயகமே எதிரிகள் உங்க பெரிய அளவுக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஒரு பெரிய திட்டமிட்டு இருக்கிறார்கள், ஒன்றுபட்டு திட்டமிட்டு இருக்கிறார்கள். பெருமானார் சொல்லப்பட்டு இந்த நாள் நடக்கும், நீங்க பயப்படணும், அவங்களதான் பயப்படாது. எங்கே சொல்லப்படுது? அல்லாஹ்வின் மீது பலமான நம்பிக்கை தரப்பட்ட சமூகத்திலே வந்து சொல்லப்பட்ட செய்தி, எதிரிகள் உங்கள் மீது நம்பி கவனம் வைத்து ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள், நீங்கள் எதிரிகளை பயப்படுங்கள். சாபாக்களுக்கு வந்து சொல்லப்படுது, எதிரிகளை பயப்படுங்கள், அவங்க சுத்தி இருக்கிறாங்க, சூழ்ந்து இருக்கிறாங்க, திட்டமிட்டு இருக்கிறார்கள், நிறைய மறைமுகமான சூழ்ந்து
சூச்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது. பயப்படுங்கள், வசாதகும் ஈமானா. அந்த வார்த்தை சஹாபாக்களை பொறுத்தவரையில் எதிரிகள் மீது பயத்தை நூற்றுக்கு நூறு கொஞ்சம் இருந்ததையும் இல்லாமல் ஆக்கிவிட்டது. எதிரிகள் மீது இருந்த பயம் போனது. அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ என்று ஒரு பயம் இருந்தது. ஒரு செய்தி சொல்லப்பட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்ப அடுத்த காலம் உங்களுக்கு கேள்விக்குறிதான். அவங்கள பயந்து நடங்கள் என்று சொல்லப்பட்ட போது வசாத்தின் ஈமானா, இப்போது அல்லாவின் மீது நம்பிக்கை கூடிவிட்டது. எதிரியை படுத்தி எதிரிகள் ஒன்று சேர்ற அளவிற்கும் எதிரிகளுக்கு சூழ்ச்சியினுடைய சக்திகளை கொடுக்கிற அல்லாஹ் அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்கிற சக்தியை நமக்கு தரமாட்டானா என நம்பிக்கை கூடியது. அவங்களை படுத்த அல்லாஹ் ஒன்னு சேர வச்ச அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தரமாட்டானா அப்படி நம்பிக்கை கூடிச்சு. அல்லாஹ் சொல்றான் ஈமானா. அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹஸ்புன் அல்லாஹ்வு நிஅமல் வக்கீல், நெருப்பு குன்றத்திலே இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் பொறுப்பாளர்களை நல்லவன் என்று சொன்னார்களே, அதை இப்போது நாங்கள் சொல்கிறோம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். இன்றைக்கு பாதுகாப்பின் மீது சந்தேகம் இருக்கிற இந்த காலத்தில் பாதுகாப்பு குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அருமையான செய்தி மிக முக்கியமானது. பாதுகாப்பு விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பலமாக நம்ப வேண்டும். அவன் பாதுகாப்பை எப்போதும் உங்களை விட்டும் அவன் நீக்கிவிட மாட்டான். அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு நம்பிக்கைக்கு எப்போதும் அவன் போதுமானவராக இருப்பான் என்று திருக்குர்ஆனில் வாக்களித்தான். அல்லாஹ் வாக்குக்கு மாறு செய்யவும் இல்லை. அல்லாஹ் எப்போதும் வாக்குக்கு மாறு செய்ய மாட்டான். அப்ப பாதுகாப்பு குறித்தாக அல்லாஹ்வின் மீது நம்முடைய நம்பிக்கை கூட. உலகத்தில் எத்தனை அசாதாரண சூழ்நிலைகள் நிலவினாலும் சோதனைகளுக்கு மத்தியில் வாழ்கிற நாம், நம்முடைய பாதுகாப்பு நம்மிடத்தில் இல்லை, நம்முடைய பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அவன் எங்கிருந்தாலும் நம்மை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையை நீங்கள் உருவாக்கணும் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்க. நம்ம உலகத்தில் யாரையும் பயப்படுகிறவர்கள் அல்ல. அல்லாஹ்வை மட்டும் பயப்படணும், அல்லாஹ்வை மட்டும் பயப்படணும், நம்பிக்கையை பலப்படுத்த. மிகச்சிறப்பாக செய்யுதுனா அடியும் கபரம் அல்லாஹ்வுக்கு அச்சுறுத்தல் இருந்தது. எதிரிகள் தரத்திலிருந்து ஒரே பயம் கூட்டப்பட்டிருந்தது. செய்யுதுனா அடி அவங்க சாபாக்கள் பயந்தாங்க. அவங்க நாட்டினுடைய ஜனாதிபதியான போது ரொம்ப பயங்கரமான நிலையில் இருக்கிறாங்க. எதிரிகளுடைய சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் இருக்குது என்ற ஒரு பயம் சஹாபிகளுக்கு ஏற்பட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு தெரியாமல் ஒரு 20 பேர் கொண்ட சஹாபாக்களுடைய ஜமாத் அலி அவர்களை போகிற வர்ற இடத்துல வாட்ச் பண்ணவும் கண்காணிக்கவும் ராத்திரி தூங்காமல் பாதுகாப்பும் தயாரான சஹாபாக்கள். அலி அவங்கிட்ட போய் கேட்கல, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லவும் இல்லை. அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நம்ம பாதுகாக்கணுங்கிற திட்டம் இவர்களாகவே போட்டார்கள். 20 பேர்களுக்கு மேலான ஒரு ஜமாத், இவங்க திட்டம் என்ன, ராத்திரி நம்ம தலையை கீழே வைக்க கூடாது, சுபுகு வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாப்பா இருக்கணும், கொஞ்சம் பேர் தோறணும், கொஞ்சம் பேர் திக்ரில் இருக்கணும், நம்ம பாதுகாக்கிறது அலிக்கு தெரியக்கூடாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு போற இடத்துல எல்லாம் இந்த கும்பல் வந்துகிட்டே இருக்கு, இந்த சஹாபாக்கள் கூட்டம் வந்துகிட்டு இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது. எதற்காக வருகிறார்கள், யாராவது தவறான மனிதர்கள் அலி அவர்களை நெருங்கிவிடக் கூடாது, உயிர் சம்பந்தமான பாதுகாப்பை நம்ம தான் கொடுக்கணுங்கிற முடிவுல இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி செய்த அறுதியில் தான் தஹஜ்ஜத்தில் எழுந்திருச்சு நிக்கிற போது இந்த ஆட்களுடைய அந்த சலசலப்பு இவங்க காதல விழுந்துச்சு. எவ்வளவுதான் மறைஞ்சு இருந்தாலும் இவங்க பேசிட்டு இருக்கா காதல விழுந்துச்சு. உடனே அறிவதில் தான் தொழிலை முடிச்சிட்டு வந்தாங்க. யார் இங்கேன்னு கேட்டாங்க. சாபாக்களுக்கு ஒண்ணும் ஓடல, ரகசியமா நிக்கிறோம், எப்படி தெரிஞ்சிச்சு, யார் இங்கேனா, நாங்க தான் நிக்கிறோம், யார் நீங்கள், நாங்கள் உங்களுடைய தோழர்கள், இன்ன நாட்கள் எதுக்காக வந்தீங்க, தூங்குறது இல்லையா, தஹஜ்ஜத் இல்லையா உங்களுக்கு எல்லாம் என்று கேட்ட போது, இல்லை உங்களை நாங்கள் பாதுகாக்க வந்திருக்கிறோம். சிரிச்சாங்க செய்தினாலி. என்ன பாதுகாக்கலாம், வானத்தில் இருப்பவர்களை விட்டும் பாதுகாக்க போகிறீர்களா, அவங்க எல்லாரும் பூமியில் இருப்பவர்களை விட்டு பாதுகாக்க போறீங்களா கேட்டாங்க. யாரை விட்டு பாதுகாப்போம், பூமியில் இருக்கக்கூடியவர்களுடைய தீங்கு வராமலா, அல்லது வானத்தில் இருந்து அசம்பாவிதங்கள் நடக்காமலா கேட்டாங்க. இல்ல இல்ல, வானத்திலிருந்து நாங்க எப்படி காப்பாத்த முடியும், பூமியில உங்களுக்கு எந்த தீங்கும் நடந்துடக் கூடாது, உங்களுக்கு எதிரிகள் கூடிட்டாங்க,
உங்களுக்கு எதுகள் பிடிப்பார்கள்? அதுக்காக வந்திருக்கோம். செய்தன் அலியும் கர்ணமல்லா சொன்னாங்க, உங்களுக்கு ரகசியம் தெரியாதா? எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாக்க அல்லாஹ் ரெண்டு மலக்குகளை அவர்கள் கூடையே வைத்திருக்கிறார். நல்ல கவனிக்கணும், ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாத்த ரெண்டு மலக்கை கூட வைத்திருக்கிறார். அந்த ரெண்டு மலக்கு போயிட்டே இருப்பாங்க, யாரும் இந்த மனிதனை தாக்க முடியாது. சில நேரங்களில் பாருங்க, நம்மளை தாக்கணும் வருவாங்க, அந்த மலக்குகளுடைய அச்சுறுத்தல் கிட்ட நெருங்காம ஏதோ ஒரு சூழ்நிலை ஆரம்பிக்குது, அப்படி இருக்குது, இங்கிட்ட நம்ம செய்தா தப்பாயிடும், ஓடி போயிடுவாங்க. ஒவ்வொரு மனிதனோடும் ரெண்டு மலக்குகள் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு மலக்குகளை வைத்து ஒவ்வொரு தனி மனிதனையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான், எந்த தீங்கும் நடக்காமல் பாதுகாக்கிறார். இன்னும் சொன்னாங்க, டைம் வந்துச்சு, இவருக்கு நேரம் முடிய போகுது, அந்த ரெண்டு மலக்கு விலகிடுவாங்க, அஜல் முடிஞ்சது, போயிட்டாரு, இல்ல வந்துட்டாரு, அவர் மேல இப்படி ஒரு காயம் பட்டுட்டு டைம் முடிஞ்சு போச்சு, இந்த மலக்கு போயிடுவாங்க, என்ன பாதுகாப்பு கொடுப்பீர்கள்? டைம் வந்தால் யாரும் பாதுகாக்க முடியாது. பாதுகாப்பு விஷயத்தில் அல்லாஹ் வைத்தவரை யாரையும் நம்பாதீர்கள், அவன் பாதுகாக்கிறான். உங்களுடனே மலக்குகளை நடமாட விட்டு இருக்கிறான். மலக்குகள் பார்க்காததையா நீங்கள் பார்க்க போகிறீர்கள்? நீங்கள் ஒரு மைலுக்கு எதிரிகளை பார்ப்பீர்கள், மலக்குகள் 1000 மைல்களுக்கு முன்னால் உள்ள எதிரிகளை பார்ப்பார். அதனால் இன்றைக்கு நீங்கள் தெளிவாக விளங்க வேண்டும், நமக்கு பாதுகாப்பு விஷயம் அல்லாஹ்வின் மீது நம்முடைய நம்பிக்கை பலப்படணும், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான்ங்கறத உறுதியா இருக்கணும். இது ஏன் அந்த விஷயத்தை செய்தியை பதிவு செய்யறேன்னா, யாருக்கு உறுதி கூடுச்சோ அவங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காதுன்னு சொன்ன. தீங்கு நடக்கு, அதாவது சில பேருக்கு வந்து பேய் அடிக்காது, பேய் வந்துருமாங்கிற பயம் அடிச்சது, பேய் இல்ல பேயா பயம் வரக்கூட, நோய்களிலே முசீபத்துகளிலே கொடிய முசீபத்து பயம். இன்னைக்கு பயம் நம்மை வாங்கி பதைக்கிறது, எங்க போனாலும் பயம், என்ன நடக்குமோ, ஒன்னும் நடக்காதுங்கிற நம்பிக்கையை கொள்ளணும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு குறிப்பாக நமக்கு இருக்கிறது. பாதுகாப்பு விஷயத்தில் அல்லாஹ்வை தவிர யாரையும் நம்ப கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதாக பொறுப்பெடுத்துக் கொண்டான், இந்த பொறுப்பை திருக்குறானில் வாக்களித்தான், என்னை நம்புங்கள், நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னான். அவனுடைய நம்பிக்கையை பாதுகாப்பு விஷயத்தில் அல்லாஹ்வின் மீது பலமாக இருக்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானான். இரண்டாவது, ரிசுக்கு விஷயத்தில் அவன் பொறுப்பெடுத்திருக்கிறான். முதல்ல பாதுகாப்பு, இரண்டாவது ரிசுக். இன்னைக்கு ரெண்டு பிரச்சனையில பெரிய பிரச்சனை ரிசுக்கு, ஒரு பெரிய ரிசுக்கு பெரிய பிரச்சனை. வேலை இல்லா இளைஞர்கள் எத்தனையோ இருக்கிறாங்க, படிச்சுட்டு சும்மா இருக்கிறவங்க இருக்கிறாங்க, படிக்கும் போதே திட்டமிடுறாங்க, நம்ம படிச்சுட்டு என்ன செய்யா. இன்னைக்கு ஒரு பையன் கேட்கிறாங்க, அதற்கு காலேஜ் முடிக்க போற என்ன செய்யா, கவலைப்படாதப்போ உனக்குள்ள டைம் வரும், இல்ல சத்தி எனக்கு போன வருஷம் முடிச்ச அவ்வளவு பேரும் சும்மா இருக்கிறான். இப்ப இவனுக்கு பயம் எங்க இருந்து வந்திருக்கு, அந்த பையன்களை பார்த்துருக்கான், போன வருஷம் பையங்க சும்மா இருக்கிறான், எனக்கு முந்தின செட்டில் உள்ளவன் பூரா படிச்சுட்டு சும்மா இருக்கான், இப்ப எனக்கு அதான் பயமா இருக்குன்னா. நான் சொன்னேன், நீ அவனை மட்டும் பார்க்காத, அதுக்கு முந்தின செட்டில் உள்ளவன் பூரா வேலையில இருக்க, அதை பாரு. எப்பவுமே பாசிட்டிவ் வார்த்தையை பார்க்க இஸ்லாம் விரும்புகிறார். அல்லாஹ்வின் மீது உன் பார்வை நல்லா இருக்கிறவர்களை பாரு, நாங்க சொல்லுவாரே சார், அவர் என்னையும் வைப்பான் பாரு, இவனை கேவலப்படுத்திட்டான என்ன பாக்குற. சில பேர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான் என்றால் சில காரணங்களால் படுத்துவான். நீ மேல பாருங்கடா, நம்பிக்கை விஷயத்தில் எப்படி பார்க்கணும், அல்லாஹ் அவங்கள நல்லா வச்சிருக்கான், நம்மளே நல்லா வைப்பான். ரிசுக்கு விஷயத்தில் நம்புங்கள், ரிசுக்கு விஷயத்தில் நம்பிக்கை தளரவே கூடாது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய வீட்டில் அவங்களுக்காக ரொட்டி சுட்டு வச்சிருக்கிறாங்க. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் பெருமானாருடைய குடும்பம் பாராசீகத்துடைய இளவரசி கைதியாக பிடிக்கப்படுகிறார். இங்கே வருகிறார் அவள், பாராசீக இளவரசி, வகை வகையாக சாப்பிட்ட பெண்மணி, ஆனால் இங்கே கைதியாக வந்திருக்கிறார். அவளுக்கு ரிசுக்கு இங்க ஒன்றும் கிடைக்கல. அதர்த் இமாம் ஹுசைனுடைய வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். இங்கே அதர்த் இமாம் ஹுசைனுக்காக செய்யப்பட்ட அந்த உணவை அவள் வீட்டுக்கு வந்த போது
அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பாராசீகத்தில் பிறந்து இளவரசியாக வாழ்ந்தவளை அல்லாஹ் இமாம் உசைன் வீட்டில் உசைனுக்கு செய்த உணவை சாப்பிட கொடுத்து வயிறு நிரப்பினார். அந்த அம்மா நினைச்சிருக்குமா நமக்கு ரிசிப் இங்க இருந்து நினைத்து பார்த்திருக்க. நீங்க சரியாக புரியணும், ரிசுக்குடைய வாசல் விசாலமானது, ஆனா ரிசுக்கு அல்லாஹ் மறைஞ்சு வச்சிருக்க. யாருக்கும் தெரியாது, ரிசுக்கு விஷயத்துல அல்லாவை மட்டும்தான் நம்பணும். அவர் அவர்த்த போனா கிடைக்குமா, இவர்த்த போனா கிடைக்குமா, யார்த்த போனாலும் கிடைக்காது. அப்படி கிடைத்தாலும் கண்ணியம் குறைந்து அல்லாவிட்ட போங்க, அவன் யார் மூலமாகவும் கொடுத்து விடுவான். ரிசுக்கு விஷயத்திலே அல்லாஹை தவிர இன்னொருவரை நம்பாதீர்கள், இன்னொரு பக்கம் தேவையாகாதீர்கள். அல்லாட்ட கேட்டுட்டு போறது, யாரெல்லாம் எனக்கு ரிசுக்கு தேவை, வேலை தேவை, அந்த வாய்ப்புகளை கொடு, அல்லாட்ட கேட்டுட்டு நீங்க போங்க, நல்ல இடத்தை நோக்கி அல்லாஹ் உங்களை பயணிக்க செய்வான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிசுக்கு விஷயத்துல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க. அப்ப பாதுகாப்பு விஷயத்தில் அல்லாஹை தவிர இன்னொருவரை நம்ப கூடாது, ரிசுக்கு விஷயத்தில அல்லாஹை தவிர யாரையும் நம்ப கூடாது. அல்லாஹ் தான் கொடுக்கிறான். மூணாவது கண்ணியம். இந்த மூணு இன்னைக்கு பதிவு செய்துட்டு நாளைக்கு தொடர் தலைப்புக்கு வருவேன். மூணாவது கண்ணியம். இன்னைக்கு இந்த உம்மத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த மூணு தான். ரிசுக்கு தேடுறது, கண்ணியத்தை எதிர்பார்க்கறது, பாதுகாப்பு தேடுறது. பாதுகாப்பு அல்லாஹ் தான் கொடுக்கறான், ரிசுக்க ரப்ப கொடுக்கறான். கண்ணியத்தை பற்றி சொன்னால் கண்ணியம் நீ நாடியவர்களுக்கு கொடுப்பாய், நீ நாடியவர்களை கேவலப்படுத்துவாய் என்று குர்ஆன் சொல்கிறார். கண்ணியம் அவன்தான் கேட்கணும். ஒரு அருமையான செய்தி ஒன்று படித்தேன், ஜிம்னிரா இஸ்லாமிய வரலாற்றில் அந்த பேரை கேட்காதுன்னு இருக்க முடியாது. ஜிம்னிராங்கிற பெண்மணி உமரே பாபுனுடைய அடிமையாக இருந்தார். ரொம்ப நோவினைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்மணி. இப்படி அப்படிலாம் கிடையாது. அந்த அம்மா அவ்வளவு அடிபட்டாங்க, அவ்வளவு இழிவுபட்டாங்க, கேவலப்பட்டாங்க, கொடூரமான முறையில் நடந்துகிட்டாங்க. அம்மாட்ட எதுக்காக வேண்டி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அதனால அன்னை ஜின்னிரா வரலாறு சொல்லும், அதற்கு சித்தியத்து நாயகம் அந்த அம்மா விலைக்கு வாங்கிட்டாங்க. ரொம்ப கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டதால. அதற்கு அபூபக்கர் விலைக்கு வாங்கினான், வாங்கி உரிமை விட்டுட்டாங்க. உரிமை விட்ட போது அந்த அம்மா முழுசா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை, அல்லாவின் மீது அளப்பரிய நம்பிக்கை. அந்த நேரத்தில் எதிரிகள் அந்த அம்மாவை சுத்தி சுத்தி பாடுபடுத்துறான், நம்ம தெய்வத்தை விட்டு போயிடக்கூடாதுன்னு ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறான். அந்த நேரம் பார்க்க அவங்க ரெண்டு கண்ணும் குருடா போச்சு. எப்பவும் குருடா போகுது, இஸ்லாத்துக்கு வந்த பின்னால அடிமையில இருந்து சுதந்திரம் கிடைத்த பின்னால் ரெண்டு பார்வையும் போச்சு. பார்வை போனதுதான் தெரிஞ்சு எதிரிகள் கூட வந்துட்டான் வீட்டுக்கு. வந்து சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, கைப கலபத்த அலைக்கு ஆலிஹத்துனா, இப்போது புரிந்தாயா சின்னீரா, எங்கள் பாரம்பரிய தெய்வம் உன் மீது எத்தனை வேதனைப்பட்டு இருக்கிற, இது எங்களுடைய தெய்வத்தினுடைய நிந்தனைக்கு நீ ஆளாயிருக்கிறாய். இப்போது சொல்கிறோம் நாத்து உஸ்தா என்ற தெய்வம் உன் மீது கோபப்பட்டு விட்டது, அந்த கோபத்தினால் கண்பாக போயிட்டு இப்பவும் சொல்றோம் நீ மீண்டும் பழைய மார்க்கத்துக்கு வந்து விடு, எங்கள் தெய்வம் கண்ணை கொடுத்துரும். பார்த்து இழந்து நிற்கிறார்கள் அன்னை ஜின்னிரா. இஸ்லாத்திலே உறுதியாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் நம்பிக்கையிலே பலமாக இருக்கிறார்கள். இதை பயன்படுத்துறாங்க, பார்வை போனதற்கு எங்கள் தெய்வமே காரணம், எங்கள் தெய்வத்தை நீ விட்டு போனதால் அதை நிந்தனைக்கு ஆளானாய். அப்ப அம்மா அல்லாட்ட பேசுறாங்க, ரப்பே இப்பமும் அவங்க என்ன திசை திருப்புறாங்க, ஆனா எனக்கு தெரியும் நீ என் கண்ணை எடுத்தாய், என் கண்ணை எடுத்து கொஞ்சம் இவர்களுக்கு முன்னால் என்னை கேவலமாக்கி இருக்கிறாய், இப்போதும் எனக்கு தெரியும் என் கண்ணை கொடுத்து கண்ணியப்படுத்த உன்னால் தான் முடியும் என்று அப்படின்னு எதிரிகளுக்கு முன்னால் அந்த அம்மா சொன்னாங்க. நீங்க எப்படி நினைப்பீர்களோ கண் பார்வை கிடைத்து. நான் நம்புகிறேன் இழிவும் கேவலமும் கண்ணியமும் உன் கையில் இருக்குது, லாத்தவுஸ்தாவில் இல்லை, படைக்கப்பட்ட தெய்வங்களில் இல்லை, படைக்கிற உங்கட்ட இருக்குது, நான் நம்புகிறேன் என்று மட்டும்தான் சொன்னாங்க. கண் பார்வை கிடைச்சிச்சு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கண்ணை கொடுத்த போது உறுதியானதுங்கிறது முக்கியம் இல்லை. இந்த அம்மாவை நீ திரும்பு திரும்பு பழைய மார்க்கத்துக்கு வான்னு சொன்னாங்கல்ல, அதுல சில பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அங்கதான் கூட்டாங்க
அங்கே இருக்கிற உலகத்தில் எங்க போய் கண்ணியத்தை தேடுறீங்க? யார்கிட்ட தேடுகிறீர்கள்? நிறைய பேர் என்ன அவர் கண்ணியமா நடத்தல, முத்தவள் என்ன கண்ணியப்படுத்தல, என் மனைவி என்ன கண்ணியப்படுத்தல, எங்க வீட்டுக்காரர் என்ன கண்ணியப்படுத்தல. தாய்மார்களுக்கு சொல்கிறேன், கண்ணியம் வீட்டுக்காரரிடத்தில் கேட்காதீர்கள், முத்தவள்ளி இடத்திலே கேட்காதீர்கள், உங்களுக்கு சொல்கிறேன் முதலாளி இடத்திலே கேட்காதீர்கள், கண்ணியத்தை நண்பனிடத்தில் தேடாதீர்கள். கண்ணியம் குறைவாக நடத்தப்படுகிறதா? அல்லாஹ்ட்ட பேசுங்க, யாருலாம் கண்ணியம் உன் கையில் இருக்கிறது, நீ என்ன கண்ணியப்படுத்து, நாளைக்கு அவரே உங்களை கட்டி தழுவுவார். யார் இழிவுபடுத்தினாரோ அவர் கண்ணியப்படுத்துவார். அவர்கிட்ட போய் என் இமேஜ் என்ன 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 இப்படி நடத்திக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடும். கண்ணியம் தேடப்படும் இடம் அல்லாஹ். எங்கள் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், யாராவது உங்களை கண்ணிய குறைவாக நடத்தினால் அவங்ககிட்ட கோபப்படாதீங்க, உடனே அல்லாஹ்ட்ட வந்துங்க, அல்லாஹ் கண்ணிய குறைவாக நடத்தப்பட்டு இருக்கிறேன், கண்ணியம் உங்கையில தான் இருக்குது, கண்ணியத்தை குடுண்டு கேளுங்க, நாளை அவரே உங்களை கண்ணியப்படுத்துவார். பாதுகாப்பு சம்பந்தமாக, ரிசுக்கு சம்பந்தமாக, கண்ணியம் சம்பந்தமாக அல்லாஹை தவிர இன்னொரு இடத்தில் மாத்திரம் கேட்டு விடாதீர்கள். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு யார்ட்டையுமே நீங்க பிச்சை கேட்க வேண்டாம். எங்களுக்கு பாதுகாப்பை குடி என்று அல்லாஹிடத்தில் கேளுங்கள். பாதுகாப்பு அவன் கையில் இருக்கிறது என்று குர்ஆன் வாக்களிக்கிறது. எங்களுக்கு ரிசுக்கை தாண்டி இன்னொருத்தன் போய் கேட்காதீர்கள். எங்களுக்கு ரிசுக்கை குடி என்று கேளுங்கள். நாளைக்கு உனக்கு வேலை தருவான் அவன், கண்ணியமான முதலாளிக்கு உட்கார வைப்பார். வெளிநாட்டில் இன்றில நீ பாஸ் ஆகிடுவ, கேட்கறது அல்லாட்ட கேளு, நல்லா இருப்பீங்க, என்ன பாஸ் ஆக்கி விட்டுருங்க, எப்படியாவது என்ன நீங்க கொண்டு போயிருங்க, எப்படியாவது எனக்கு இந்த இன்றில நான் வெற்றி பெறணும். ஏன் அவன் கெஞ்சிற? அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. கூடுதலாக கெஞ்சினால் லஞ்சம் கேட்பான், கூடுதலாக கெஞ்சினால் லஞ்சம் கேட்பான், லஞ்சம் வாங்கினால் அவன் மோசடியும் செய்வான். லஞ்சத்தை வாங்கிட்டு இன்னொருத்தர் கூட கொஞ்சம் லஞ்சம் கொடுத்தான்னா அவனை உள்ள கொண்டு போய் எத்தனையோ பேர் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம். நிரம்பி இருக்கிற இளைஞர்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கைக்கான ரிசுத்தை, வெளிநாட்டு பயணத்தை கேட்கும் இயலம் அல்லாஹ் மாத்திரம் தான். உலகத்தில் எவனாலும் தர முடியாது. நம்புங்கள் அல்லாஹ்வை. இங்க முயற்சி செய்யுங்க, இன்றைக்கு போங்க, அட்டன் பண்ணுங்க, அவன் கெஞ்சாதீங்க, இங்க கெஞ்சிட்டு போங்க, அவன் உங்களுக்கு வாக்களை திறப்பான். கெஞ்சும் இடம் ரப்பு, உங்களுக்கு அங்க வாசல் திறக்கப்படும். பாதுகாப்பை குறித்து நாட்டில் கேட்காதீர்கள், அரசாங்கத்திலே கேட்காதீர்கள். அரசாங்கங்களுக்கெல்லாம் அரசாங்கம் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இந்த அதிகாரியை அல்லாஹ் நமக்கு சாதகமாக மாற்றுவார். ரிசுக்கும் கண்ணியமும் பாதுகாப்பும் கேட்கப்பட வேண்டிய ஒரே இடம் ரப்புதான், நம்ப வேண்டியதும் ரப்பை தான் என்பதை இன்றைக்கு ஆரம்ப நாளில் ஆழமாக பதிவு செய்கிறேன். மௌத் வரைக்கும் மறக்கக்கூடாது, மௌத் வரைக்கும் மறக்கக்கூடாது. அல்லாஹ் தௌஃபிக் செய்வானான், நமது பாதுகாப்பை பலப்படுத்துவானாக, நமது ரிசுக்கை அவன் கையில் வைத்திருக்கிறான், அந்த வாசலை அல்லாஹ் திறந்து வைப்பானான், கண்ணியத்தை கடைசி மூச்சு வரைக்கும் தருவானா, அவமானங்கள் இழிவுகள் கேவலங்கள் எப்போதும் நடந்து விடாமல் பாதுகாப்பானாக. வாழ்க்கையில அவனை அவன் கேட்டுட்டு பழகுங்க, கேட்கும் போது கண்ணியமா கேளுங்க, அழுது கேளுங்க, உறுதியா கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. அவன் கொடுப்பான், ஆனா வழி வெளியில தான் வச்சிருக்கிறான். கேட்டுட்டு வீட்டுல இருக்கக்கூடாது, முயற்சியில இறங்குங்கள். அப்போ கேட்டது ரப்பிடத்தில் வெளியிலே முயற்சி. அவனை நம்புங்கள், கேளுங்கள், வாசல்கள் திறக்கப்படும் என்ற சுபச்செய்தியோடு ரமலானின் முதல் பிறையை நான் ஆரம்பம் செய்து வைக்கிறேன். அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் கியாமத் வரைக்கும் பாதுகாப்பானாக. இங்கே இரண்டு பள்ளியும் நிரம்ப இருப்பது ஆனந்தம் அளிக்கிறது. தொடர்ந்து மற்றவங்களை இங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பின் வழி இந்த செய்திகள் அனுப்பணும். நாளைக்கு இன்னும் 100 பேர் கூட நீங்க அவங்க வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். வாழ்க்கையில் தீர்வில்லாமல் தவிக்கிற நமது பிள்ளைகளுக்கும் சமூகத்திற்கும் அல்லாஹ் இங்கே தீர்வை தர இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த நல்ல சபையை நீங்கள் தினமும் பயன்படுத்த வேண்டும். வேறு வேறு வேலைகளை கொஞ்சம் ஒத்தி வைத்து விட்டு கரெக்டா முகருக்கு வந்துட்டா 12:40, 12:30 1:40 நிறைவாக்கப்படும். அல்லாஹு இந்த மஜிலிசை அவன் பொருந்தி கொண்ட மஜிலிசாக்கி வைப்பானாக. ஒவ்வொரு நாளும் இங்கே பாடம் தரப்படும், அந்த பாடத்தை வாழ்க்கையின் பாடமாக எடுப்பதோடு சிலதை எழுதுங்கள்,
சிலதை இதயத்தில் பதித்து விடுங்கள். வாழ்க்கையாக மலரட்டும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நமது குடும்பத்திற்கும் நல்ல எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க செய்வானாக. இருக்கிற சிக்கலை நீக்கி வைப்பானாக. பிரச்சனைகளை தீர்த்து வைப்பானாக. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், தீர்வு இல்லை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். தீர்வு இல்லாத பிரச்சனை அல்லாஹ் வைப்பதே இல்லை. நமது பிரச்சனை அனைத்துக்கும் தீர்வு இருக்கிறது. நல்ல தீர்வை நாம் கிடைக்க பெற தோகி செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் அன்புகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته الله